வணக்கம்ங்க. மயூரி தீபா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தையில் தான் இருக்கிறாங்க. குன்னத்தூர் சந்தை பார்த்தீங்கன்னா வார வார திங்கக்கிழமை அன்னைக்கு நடைபெறும் ஒரு பிரம்மாண்டமான சேவல், கோழி, ஆடு மாடுகள் எல்லாமே ஒரே இடத்துல வாங்கக்கூடிய சந்தை தான் நம்ம பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தையாக இருக்குது. இந்த குன்னத்தூர் சந்தை பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டத்தில் கோபிச்செட்டி வளையம் போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு திருப்பூர்லேருந்து ஒரு 20-22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோபிச்செட்டி பாளையத்துலேருந்தும் 20-22 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம குன்னத்தூர் சந்தை சென்டராக அமைஞ்சிருக்கு. நீங்கள் குன்னத்தூர் வரதாக இருந்தால் பஸ் வசதி எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்துக்கலாம். டவுன் பஸ் வசதி, அதே மாதிரி ப்ரைவேட்டு மப்சல் பஸ் வசதி, கோபிச்செட்டி பாளையம் போகிற பஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு குன்னத்தூர் வழியாக தான் போகுங்க. பெருமானல்லூரில் இருந்தீங்கன்னா குன்னத்தூர் வந்து இறங்கிக்கலாம். பெருமானல்லூர்லேருந்து 9 கிலோமீட்டர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்கனாலும் சென்டர் பெருமானல்லூர். பெருமானல்லூர் பார்த்திங்கன்னா மெயினான இடம், வெளியூர் பஸ்கள்லாம் அதிகமாக இருக்கிற இடம் வந்து பெருமானல்லூர். அங்கே வந்து இறங்கி 10 நம்பரு இப்போது ப்ரைவேட் வண்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏறி வந்து குன்னத்தூரில் இறங்கிக்கலாம். பஸ் ஸ்டாண்டு ஒட்டியதே சந்தை. பஸ் ஸ்டாண்டுக்கு மேம்பரம் அப்படியே, பஸ் ஸ்டாண்டு ஒட்டி தமிழ்நாடு பேக்கரி, தமிழ்நாடு பேக்கரிக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா சந்தை. தூரம் நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. இந்த சந்தை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி வரத்துகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேவல் வரத்துகள், கறிக்கோழி வரத்துகள், கட்டு சேவல் வரத்துகள் எல்லாமே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். குன்னத்தூர் சந்தையில் எல்லா ரகமான சேவல்களுமே இங்கே வந்து ஒரே இடத்துல இருக்கும். அதே மாதிரி நாட்டுக்கோழிகள், கிளிமூக்கு, மற்றபடிக்கு எல்லாமே ஒரே இடத்துல நம்ம வந்து வாங்கிக்கலாம். சேவல் அதாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கறிக்கோழி எடைக்கு மட்டும்தான் அது விற்பனை செய்வாங்க. இந்த கோழி ஃபுல்லாகவே நம்மளுக்கு எடைகளுக்கு தான் கொடுப்பாங்க. அதாவது கிலோ ரேட்டு, கிலோ பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு விற்று விற்பனை ஆகிட்டு இருந்தது குன்னத்தூர் சந்தையில். நாட்டுக்கோழி, சுத்தமான நாட்டுக்கோழி வந்து கிலோ வந்து 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்ததுங்க. அதே பார்த்திங்கன்னா வான்கோழி பார்த்திங்கன்னா கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்தது. இந்த வான்கோழி பார்த்திங்கன்னா கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேட்டு உங்களுக்கு போயிட்டுருந்தது. அதே மாதிரி நாய்க்குட்டிகள், பொமேரியன் நாய்க்குட்டிகள், உங்களுக்கு எல்லா விதமான நாய்க்குட்டிகளுமே ஒரே இடத்துல வருங்க. இங்கே பார்த்திங்கன்னா டாபர்மேனு எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராஜபாளைய நாய்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா டேஷ் எல்லாமே இங்கே ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன குட்டிகள், பெரிய நாய் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இங்கே வந்து நம்மளுக்கு விற்பனை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதனோடய ஒவ்வொன்றுக்கு தனித்தனி ரேட்டு வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய் உள்ளே போய் பார்த்துக்கலாம். உள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு வந்து, ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். அதுமே மெயின் வீடியோவில் கூட உங்களுக்கு ரேட்டு அதிகமாக போட்டிருக்க மாட்டோம். ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ரேட் கேட்டு அதிகமாக போட்டிருப்போம். நாய்க்குட்டிகளுடைய ரேட்டுகள், ஆட்டுக்குட்டிகளுடைய ரேட்டுகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேவல்களுடைய ரேட்டுகள் எல்லாமே தனித்தனியாக நம்ம அதில் போட்டிருப்போம். இந்த மாதிரி இந்த நாய்க்குட்டிகளோடைய ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. இதெல்லாம் தனியாக போட்டிருக்குறோம், நீங்கள் இதில் போய் அதில் பார்த்துக்குங்க. அவங்க காண்டாக்ட் நம்பரோட இப்போ பார்த்திங்கன்னா அந்த நாய்க்குட்டி வியாபாரின்னா அவங்க நாய்க்குட்டியோட ரேட்டு, ரகம், அவங்களுடைய நம்பர், காண்டாக்ட் நம்பரோட தெளிவாக போட்டிருக்குறோம். நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியில் பார்த்திங்கன்னா எல்லா ரகமே இங்கே வந்திருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேவல்களை எடுத்துகிட்டிங்கனாலும் எல்லா ரகமே இங்கே வந்திருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கடுக்காயும்பாங்க, ஊதியும்பாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா செங்கருப்பும்பாங்க. நம்மளுக்கு சேவலோடைய ரகம் அதிகமாக தெரியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரகமாக சொல்லுவாங்க விற்பனையாளர்கள். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் பேசிக்குவாங்க, இது இந்த ரகம், இது பட்டா, இப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து நம்ம அந்தளவுக்கு நம்மளுக்கு இன்னும் அந்த சேவல்லையோ ஆடுகள்லையோ நாலேஜ் இல்லைங்க. நம்மளது அந்தளவுக்கு இல்லாதனால நம்ம வீடியோ எடுத்து போடுறோங்க. நம்ம அதில் அவங்கக்கிட்ட தெளிவாக கேட்டு போட்டுடலாம். விசிறிவால் சேவல்பாங்க, பட்டா கொண்டைம்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம் சொல்லுவாங்க. இனி நம்ம கொஞ்ச நாள் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் இந்த ரகத்தோடைய வழக்கமாகி தெளிவாக தெரிஞ்சிருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான குஞ்சுகள் எல்லாம் இருக்குது. வாத்துகள் பார்த்திங்கன்னா சூப்பராக வாத்துக்கள் எல்லாம் வரத்து அதிகமாக வந்திருந்தது. சேவல் வரத்து அதிகமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு வந்தோம்னா வாங்கிக்கலாம்னு நினைச்சளவு வந்து நம்ம நினச்சிட்டு வர்றோங்களே இந்த மாதிரி ஒரு சேவல் வாங்கலாம், இந்த மாதிரி ஒரு கோழி வாங்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு வர்றோம்னா அந்தளவுக்கு சேவல் வந்து ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா நம்ம குன்னத்தூர் சந்தைன்னு சொல்லலாம்.
நீங்கள் நினச்சிட்டு வர்ற சேவல் கிடைக்கி. நீங்கள் வாங்குறனாலும் சரி விற்கிறனாலும் சரி, நம்ம ஒரு சேவல் விற்பனை கொண்டு வரோம், ஒரு 10 சேவல் விற்பனை கொண்டு வரனால தாராளமாக உங்களை உள்ளே வர என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போதே சுங்கம் கட்டி உள்ளே வரும்போதே உங்களுக்கு ஆள் வந்து ரெடி அனுப்பாங்க. சேவல் கொடுக்குறீங்களா கொடுக்குறீங்களா கோழி கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு ரெடி அனுப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்கிற ரேட் அவங்களுக்கு சூட்டபிளாக இருந்துன்னா உடனே வந்து நம்ம அந்த சேவலாக அங்கேயே நீங்கள் வாங்கிட்டு விற்பனை செஞ்சு விட்டுருவாங்க. போயிடலாம், நம்ம வந்து உடனே வந்துட்டோன்னே வாங்கிட்டு போயிடலாம். நிறையா விற்பனையாளர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த வீடியோ தனியாக போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேவல் அதிகமான அப்படி கட்டி வச்சு இந்த மாதிரி நிறையா கொண்டு வர்றவங்க அப்படி ஒரு இடத்துல தனித்தனியாக கட்டி வச்சு தான் விற்பனை செய்வாங்க. அவங்கவுங்களுக்கு காமிப்பாங்க கொண்டு வந்து ஓகேவான்னு பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சதுன்னா அந்த சேவல் வாங்கிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாத அண்டை ஸ்டேட்லேருந்துமே நிறைய பேர் இங்கே வர்றாங்க. அண்டை மாநிலத்துலேருந்துமே கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா வரைக்கும் நம்மளுக்கு இங்கேருந்து குன்னத்தூர் சந்தைக்கு நிறைய பேர் வர்றாங்க. சேவல் வாங்குறதுக்கும் வர்றாங்க, விற்கிறக்கும் வர்றாங்க. ரெண்டுக்குமே வந்து நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு அதிகமான நபர்கள் வரத்து வர்றாங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆலில் வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அதாவது உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. இது போக நான் அடுத்து வரும் வாரங்களில் வந்து இது ரேட் கேட்டு ஓரளவுக்கு போடலான்ட்டு தான் இருக்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறேங்க. கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோ போடணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இல்லாத மார்க்கெட்டை பற்றின வீடியோஸ்களும் நம்ம இது போக வெவ்வேறு மார்க்கெட்டை பற்றியும் சேவல் மார்க்கெட்டே போட்டிருக்கிறோம். இன்னும் வந்து வெவ்வேறு சேவல் சந்தை ஆட்டிசத்தை இந்த மார்க்கெட் தான் போடுறோம். துணி மார்க்கெட்டுகள் மற்றபடிக்கு இன்னும் வந்து நிறைய மார்க்கெட்டை பற்றின வீடியோஸ்களெல்லாம் நிறையா போடலான்ட்டு இருக்கிறேங்க. வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரீங்கன்னா பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா வார வாரம் தவறாமல் நம்ம வந்து குன்னத்தூர் சந்தை வந்து திங்கக்கிழமை நடைபெறுதுங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்க, வந்து ஒரு டைமும் நீங்கள் இந்த சேவல் கோழி விரும்புகிறமும் நண்பராக இருந்தால் வந்து ஒரு டைமாக வாங்குங்க. இங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி வியாபாரம் அதிகமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.